வணக்கம் நண்பர்களே, இந்த மேக்ஸ்வின் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனில் ஒரு ரெண்டு ஆல்டேஷன் பண்ணியிருக்கேன். அதாவது ஆம்பிளிஃபயர் ஆஃப் பண்ணும்போது ஸ்பீக்கரில் டம்முன்னு சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் இருக்கனால அதுக்கு ஒரு ரெண்டு ஆல்டேஷன் பண்ணியிருக்கேன். அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. நான் ஆல்ரெடி இந்த போட்டை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தேன். என்னென்னா, இந்த கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 47 MFT பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இந்த கண்டென்சர் வந்து 1 MFT போட்டுருந்தாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். சில பொருள் அந்த கெப்பாசிட்டி மாற்றி வந்துச்சு. இப்போ வாங்கின பொருளில் பார்த்திங்கன்னா அது கரெக்டாக அந்த 47 MFT போட்டு இந்த போர்டு வந்திருக்கு. அப்போ இந்த கெப்பாசிட்டி பொறுத்தளவுக்கு பிரச்சனை கிடையாது, இதை மாற்ற தேவையில்லை. அடுத்து ஒரு ஆல்டேஷன் என்னென்னா, இந்த கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 100 MFT 35 வோல்ட் கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வேல்யூ குறைச்சி போடணும். எதுக்காக நம்ம குறைச்சி போடுறோம் அப்படின்னா, இந்த நம்ம ஆம்பிளிஃபயர் வந்து சடனாக ஆஃப் பண்ணும்போது இந்த ரிலேக்கு போகிற வோல்ட்டை உடனே சடனாக கட் பண்ணணும். அப்போனா தான் வந்து இந்த டம்முன்னு சவுண்டு வராது. இந்த 100 MFT போட்டுக்கனால ஒரு செகண்டு சார்ஜ் நிற்கிது, அதனால் அந்த ரிலேயில் வந்து டப்புன்னு ஒரு சவுண்டு வருது. அதை நம்ம MFT குறைச்சி போடணும். அது இல்லாமல் இன்னொரு ஆல்டேஷன் பண்ணணும். உங்களுக்கு நான் அதை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த 100 MFT ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் 100 MFT 35 வோல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கு பதில் என்ன வெளியே போகிறேன்னா, 10 MFT 63 வோல்ட்டு கெப்பாசிட்டி நான் யூஸ் பண்ணுறேன். கரெக்டாக அந்த ப்ளஸ் மைனஸு கரெக்டாக போடணும், மாற்றி போட்டக்கூடாது. இப்போ இந்த கெப்பாசிட்டி மாற்றியாச்சு. அடுத்து வந்து இந்த ஆடியோ போர்டில் வந்து ஸ்பீக்கர் இன்புட் இங்கே கொடுப்போம்ல, அந்த இடத்துல ஒரு ஒயர் மட்டும் பற்ற வச்சுக்கலாம். இது வந்து செக் பண்ணுறக்காக, டிசி வோல்ட் வந்தால் ப்ரொடக்ஷன் ஆகுதான் நம்ம செக் பண்ணுறக்காக ஒரு ஒயர் மட்டும் பற்ற வச்சுக்கிறேன். ஒன்றில் மட்டும் பற்ற வச்சுருக்கேன். சரி, அடுத்து இந்த ஸ்பீக்கர் இன்புட்டில் ஒரு ஒயர் பற்ற வச்சோம்ல, அதை வந்து நான் இந்த டியூல் பவர் சப்ளையில் டிசி வோல்ட்டில் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் வோல்ட்டாக இருந்தாலும் சரி, மைனஸ் வோல்ட்டாக இருந்தாலும் சரி, எது வந்தாலும் ப்ரொடக்ஷன் ஆகணும். இப்போ அதை டிசி வோல்ட் வந்துச்சுன்னா இந்த லைட் வந்து ஆஃப் ஆகணும். அதை மட்டும் பாருங்கள். இப்போ மைனஸ் டிசி வோல்ட்டை கனெக்ஷன் பண்ணுறேன். அப்போ கனெக்ஷன் பண்ணும்போது இந்த ரிலே வந்து கட்டப் ஆகணும். பார்க்கலாம், கட்டப் ஆயிடுச்சு. இப்போ மைனஸ் வந்தாலும் ப்ரொடக்ஷன் ஆகுது. இப்போ திருப்பி ஆன் ஆகட்டும். இப்போ ப்ளஸ்ஸில் வைக்கிறேன். ப்ளஸ் வோல்ட் வந்தாலும் கட்டப் ஆகணும்ல, கட்டப் ஆயிடுச்சா, அவ்வளோதான். இப்போ நம்ம ஐசியே ஸ்டார்ட் ஆனாலும் ஸ்பீக்கர் அவுட்புட்டில் டிசி வோல்ட் வந்தால் இது வேலை செய்யுது. இப்போ ஆல்டேஷனும் பண்ணியாச்சு, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனும் டிசி வோல்ட் வந்தாலும் ப்ரொடக்ஷன் பண்ணுது. இப்போ கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.